சென்ட்ரல் முதல் விமான நிலையம் வரை செல்லும் மெட்ரோ ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைப்பில் இருக்கிறார். லிபிகா வணக்கம். என்ன காரணத்தினால் மெட்ரோ ரயில் சேவை தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் மௌனிகா. சென்ட்ரல் முதல் விமான நிலையம் வரை செல்லும் மெட்ரோ ரயில் சேவையானது தற்போது தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மெட்ரோ ரயில் சேவை தற்போது இயக்கப்படாததன் காரணமாக பயணிகள் மிகவும் அவதியடைந்து வருகிறார்கள். அதாவது விம்கோ நகர் முதல் விமான நிலையம் வரை செல்லும் மெட்ரோ ரயில் சேவையானது தற்காலிகமாக சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வனாரப்பேட்டை சென்ட்ரல் வழியாக விம்கோ நகரில் இருந்து விமான நிலையம் வரை செல்லும் மெட்ரோ ரயில் சேவையானது தற்போது மாற்று வழி, அதாவது ஒரே வழித்தடத்தில் தற்போது இயக்கப்பட்டு வருவதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படும் எனவும் மெட்ரோ ரயில் சேவை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து சென்ட்ரல் முதல் விமான நிலையம் வரை உள்ள இந்த மெட்ரோ ரயில் சேவையானது சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அரை மணி நேரத்திற்கு மேலாக கோளார் காரணமாக இயக்கப்படாததன் காரணமாக தற்போது ஒரே வழித்தடத்தில் ரயில்கள் அனைத்தும் மெட்ரோ ரயில்கள் அனைத்தும் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பயணிகள் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது மௌனிகா. தகவல்களுக்கு நன்றி லிபிகா.